வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த ஸ்டன் யூனியன் நலனுக்காக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிற்கு தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டான் இயக்குநர்கள் சென்ட் நடிகர்கள் யூனியன் சங்கம் சார்பாக நன்றி அறிவித்து பாராட்டு விழா சென்னை வடபழனியில் உள்ள ஸ்டன் யூனியன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தலைவர் ஆ செல்வமணி சென்ட் யூனியன் தலைவர் ராஜசேகர் சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் பெப்சி விஜயன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகளை குறித்து பேசிய வரிசையில் ஸ்டன் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு குறித்து பேசினேன் சமீபத்தில் விபத்தில் இருந்த ஏழுமலை என்கிற ஸ்டன் கலைஞர்களுக்கு எந்தவிதமான இழப்பீடு வழங்கப்பட்டது குறித்து பேசினேன் அரசாங்கம் இவர்களுக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்று இதோடு இந்தியா முழுவதும் சண்டை பயிற்சி உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்று தெரிவித்தார் முதலமைச்சரிடமும் இது குறித்து பேசியிருக்கிறேன் அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியவுடன் இதனை உறுதி செய்து தருவதாக கூறியிருக்கிறார் இந்த பிரச்சினை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள் என்று தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய ஆர் கே செல்வமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நாங்களும் சாதாரண மனிதர்கள் எங்களுக்கு கல்வி மருத்துவம் வீடு போன்ற வசதிகள் எங்களுக்கு தேவை இதனை மத்திய அரசு மாநில அரசும் எங்களுக்கு இணைந்து செய்து தர வேண்டும் அது மட்டுமின்றி மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இந்த சலுகைகளும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை பலாயிரம் கோடியை நாங்கள் வரியாக ஜிஎஸ்டியாக அரசாங்கத்திற்கு கட்டி வருகிறோம் ஆனால் எங்களின் திரைப்படத்துறையின் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்களது மரணத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார்